ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெல்லி கேக் எப்படி பண்ணணும்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் தேங்காய் பால், ஒரு கப் சர்க்கரை, 10 கிராம் அகரகர், பைனாப்பிள் லெசன்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அகரகர ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது 1/2 hour ஊறணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஊற மாற்றிக்கோங்க. நீங்கள் நான் இன்றைக்கி 4 லேயரில் இந்த ஜெல்லி கேக் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே லேயரில் பண்ணதான் இருந்தால் 2 கப் தண்ணி போதும். இன்றைக்கி நான் 4 லேயரில் பண்ணுறனால நான் 2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரே லேயர் போதும் அப்படின்னா உங்களுக்கு 2 கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி இதை நான் ஹீட் பண்ணிக்க போகிறேன். இது ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லேயர் அகரகர் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிட்டு நமக்கு லிக்விட் ஃபார்முக்கு கிடச்சிரும். இது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இல்லை அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் ஃப்ளேவர், ரோஸ் ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் ரோஸ் சர்பத் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெண்ணிலா இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு அந்த ஜெல்லி வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிக்விடை வந்து நான் 2 ஹாஃபாக பிரிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா 1 ஹாஃப் வந்து நான் பைனாப்பிள் ஃப்ளேவர்லையும் இன்னொரு ஹாஃபை நான் கோகோனட் மில்க் ஃப்ளேவர்லையும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதை 2 பிரிச்சுட்டு 1 ஹாஃபில் இந்த மாதிரி நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காது. ஸோ நான் 5 ஸ்பூன் எங்களுக்கு என்ன உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை ஃபுல்லாக மெல் கரையிற வரைக்கும் நீங்கள் கலந்துகிட்டே இருங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃப்ளேவர் மட்டும் தான் அப்படி கிடைக்குமே தவிர கலர் கிடைக்காது. ஸோ நான் கலருக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலரே போதுமானது. அவ்வளோதான், ஃபுல்லாக சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணுறதுனா உங்ககிட்ட எந்த ஷேப்பில் மோல்டு இருக்கும் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் தண்ணி ஃபுல்லாக சைடில் கார்னர் எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தண்ணி இது நல்லா சேர்க்கோங்க. அப்போ தான் இந்த ஜெல்லி வந்து கீழே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம காய்ச்சினதில் வந்து பாதி மட்டும் ஃபஸ்ட் லேயர் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை நம்ம 10 to 15 minutes ஆற வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் பபுள்ஸ் இருக்கும். ஸோ அந்த பபுள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. இது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம 2nd half ரெடி பண்ண போகிறோம். 2nd half வந்து நான் கோகோனட் மில்க் ஃப்ளேவரில் செய்கிறதுனால இப்போ நான் 2 கப் சர்க்கரை போட்டேன், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இது நல்லா ஃபுல்லாக கரைச்சிடணும். கரைகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கோகோனட் மில்க்கை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு லேயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ 2nd half வந்து ஜெல்லியாக ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பேனிக் ஆக வேணாம். நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும், அது லிக்விடாக ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து தேங்காய் பாலை லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். இப்போ
எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஃபஸ்ட்டு லேயரும் செகண்ட் லேயரும் நல்லா செட் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம கேக் ஜெல்லி கேக்காக வெளியில் எடுக்கிறப்போ தனித்தனி லேயராக வெளியில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆகிடும் நல்லா. நான் இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூனோட பேக் சைடு யூஸ் பண்ணி நீங்கள் கோகோனட் மில்க் ஃப்ளேவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் 10-15 மினிட்ஸ் ஆற வச்சிடணும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க பப்பிள்ஸையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா செட் ஆகிடுச்சு கையில் வட்டில். ஸோ இப்போ நம்ம தேர்ட் லேயராக மறுபடியும் அதே அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரை நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறோம். கோகோனட் மில்க்கு வந்து நம்ம பைனாப்பிள்க்கான ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ண மாதிரி சொல்லுவோம். இதில் இருக்க பப்பிள்ஸையும் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ என்னென்னா, அந்த கோகோனட் மில்க் வந்து நமக்கு கொஞ்சம் ஜெல்லியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். அது லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பண்ண பண்ண. அவ்வளோதான், லிக்விட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோர்த் லேயராக இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபோக் ஸ்பூனை யூஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கோகோனட் மில்க் லேயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி பைனாப்பிள், ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவரில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க்கு நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் இதையும் 10-15 மினிட்ஸ் ஆற வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க பப்பிள்ஸையும் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறி, இப்போ நம்மது ஃப்ரிட்ஜில் 5 hours வச்சிடணும். ஆஃப்டர் 5 hours பாருங்கள் எவ்வளோ ஒரு பார்க்கவே சூப்பரான ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சமான டெசர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செரி ஃப்ரூட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பர்த்டேக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.